வீட்டுக்காரர் வணக்கம், நான் உங்கள் ராஜா பேசுகிறேன். இன்னும் நம்ம எங்கே போகிறோன்னா திருப்பரப்புக்கு போகிறோம். இப்போ பாருங்கள், நீங்கள் பார்க்குறீல்ல, இதுதான் என்ட்ரன்ஸ் பாருங்கள். நம்ம உள்ளே போவோம். நான் பாருங்கள், முதல்ல போகும்போதே அவங்கள நேந்திரம்பழம் சிப்ஸு எல்லாம் அந்த ஒவ்வொரு கடைகளை பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கணும். போன் ஸ்டார்டிங்கே இப்படி தான் இருக்குது, சிப்ஸு முறுக்கு எல்லாம் வச்சுருக்கு. நம்ம அதெல்லாம் பார்த்து நேரம் உள்ளே போகிறோம். நான் என்ட்ரா கூடியும் இப்போ ரெண்டு சைடும் நல்ல கடைகள் எல்லாம் வந்து திருவிழா போல் இருக்கும். எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படி போகிறோம். நம்ம இனி அருகில் போனோன்னா அதுக்கு என்ட்ரன்ஸு டிக்கெட் எடுக்கணும். நம்ம அதை மேலே பார்க்கலாம். பாருங்கள், ரெண்டு சைடும் கடையெல்லாம் திருவிழா போல் இருக்குது. இங்கே வரீங்க, தான் டிக்கெட் எடுக்கக்கூடிய இடம். போகிறது ஒரு ஆளுக்கு 10 ரூபா வச்சு வாங்குவாங்க. மேலே நம்ம போட்டிங் போனோன்னா இங்கேயே டிக்கெட் எடுக்கலாம், இல்லைனா அங்கேயும் எடுக்கலாம். நான் இங்கேயே எடுக்கிறேன் டிக்கெட்டு. ரெண்டும் டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம இன்னும் உள்ளே போகிறோம். இங்கே பாருங்கள், நம்ம அருவியை பார்க்கும். ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம இன்றைக்கி கீழே இறங்க போகிறோம். கீழே இறங்க பார்க்குறதுக்கு மூங்கில் அழகாக படிக்கட்டு செய்து வச்சுருக்கு. மூங்கில் அந்த மூங்கில் படிக்கட்டும் பார்த்துட்டு அப்படியே நம்ம படிக்கட்டிலோடு இறங்குவோம். இறங்கும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் அழகாக பச்சை பசுமையாட்டு கார்டன் போல் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம அப்படியே அந்த கார்டனையும் அழகாக அப்படியே பார்க்கணும். பாருங்கள், சூப்பராக பச்சை பசுன்னு இருக்குது. ரெண்டு பக்கமும் அழகாக இருக்குது. அதை பார்த்துட்டு மூங்கில் படிக்கட்டும் பார்த்து அப்படியே பார்த்துட்டு கீழே இறங்கிட்டே இருக்கும். பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குன்னு. பாருங்கள், அப்படியே கீழே வரும்போது பார்க் இருக்குது குழந்தைகளுக்காக. இங்கே பாருங்கள், அதில் பார்க்கில் பாருங்கள் ஒரு யானை இருக்குது. யானைக்கு வாயிலோடி வர்றது மாதிரி ஒரு இது. அதில் பண்ண யானை பார்க்கறதுக்கு அழகாக தான் இருக்குது. சின்ன பிள்ளைகளுக்கு பண்ண இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள். சின்ன பிள்ளைகள் எல்லாம் இதில் வாயிலோடி வர போல் விளையாடுது. சின்ன குழந்தைகள் மட்டும் இல்லை, இதில் பெரிய ஆட்களும் விளையாடிட்டு தான் இருக்குது. அது எல்லாமே சின்ன பிள்ளைகளுக்காக தான் இருக்குது. ஊஞ்சல் இதெல்லாம் எல்லாம் இருந்து ஆடுது. ஆடி அதையும் பார்த்துட்ருக்கோம். நல்லா கூட்டம் வேறு இருக்குது. பக்கத்தில் ஒரு ஆவின் பாலகம் இருக்குது. இங்கேயும் தேவையான சாணங்களெல்லாம் வாங்கிடலாம் பாருங்க. அப்படியே வந்து குழந்தைகளையும் அப்படி பார்த்துட்டு விளையாடுறதை பார்த்துட்டு நமக்கு என்ன இப்படி அருவியை பார்ப்போம் பாருங்கள். அருவியை காட்டம் பாருங்கள். தண்ணி நல்லா ஆர்ப்பரித்து ஓடுது. கூட்டமும் கூடுதல், தண்ணியும் நிறையா தண்ணி வருது. சீசனால் நல்லா அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. பாருங்கள், பக்கத்தில் ஒரு நீச்சல் குளம் இருக்குது. நீந்த தெரியாத குழந்தைகள் எல்லாம் இதில் நீச்சல் பழகிக்கலாம். ஒரு டீப்பு தருவாங்க, அது ஒரு 10 ரூபா கொடுத்தா கூட டீப்பு தருவாங்க. அதையும் வாங்கி போட்டுட்டு அழகாக நீந்தி பழகலாம். இது குழந்தைகள் மட்டும் இல்லை, குழந்தைகளுக்காக கூட்டுருக்க பெற்றோர்களும் எல்லாம் சேர்ந்து குளிக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு நீச்சல் படுத்து கொடுக்குறாங்க. அதையும் நம்ம பார்க்காத பார்க்கறதுக்கு அதுவும் அழகாக தான் இருக்குது. பாருங்க, சிங்கம் கும்பல தண்ணி வரதெல்லாம் பார்த்துட்டு பக்கத்தில் பாருங்கள் இன்னொரு பார்க் இருக்குது. அது ஃபுல்லாக பூரா குழந்தைகளுக்காகவே என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வச்சுருக்கு பாருங்கள். அதுவும் பார்க்கு தான், அங்கும் குழந்தைகள் எல்லாம் ஒரே விளையாட்டு தான். இதுலேயே ரெண்டு பார்க் இருக்குது. இதுலேயும் பிள்ளைகள் எல்லாம் ஊஞ்சல் ஆடுறதும் எல்லோரும் அங்கங்கே இருந்து கதை விடுவதும் லவ் பர்ஸ் மாதிரி எல்லாம் வந்தால் அங்கங்கே இருந்து கதை விடுவதும் இங்கே பாருங்கள் இங்கேருந்து அருகே பார்க்குறது. இதே ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். அதில் ஒரு சிறிய மண்டபம் எல்லாம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. எல்லோரும் அது நடுவில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் போல் இருக்குது. ஆனால் தண்ணி வரலாம். இதில் அருகே பாருங்கள், அங்கேருந்து பார்க்குறது மண்டபத்தை பார்க்குறது அழகாக இருக்குது. குழந்தைகள் நீச்சல் விளையாடுவது இங்கேருந்து அவங்களுக்கு காட்டி தரதாக இருக்குது. பார்க்கில் இருந்து அழகாக இருக்குது. வேறு வாட்டர் ஃபால்ஸ் நடுவில் இருக்குது, ஆனால் அதில் தண்ணி வரல. பார்க்குறது அழகாக இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு குழந்தைகளில் இருந்து ஒரே விளையாட்டு. நமக்கு அதெல்லாம் பார்க்கணும், நமக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. நல்ல சீசனும் கூட பிள்ளைகளெல்லாம் விளையாடுறதும் பைக்கிலோடி வரதும் பார்க்குறதுக்கே ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்குது. குடும்பத்தோடு வந்தால் நல்லா என்ஜாய். இப்போ பின்னாடி இருக்க வியூஸு உங்களுக்கு காட்டித்தரேன் பாருங்கள். அந்த ஃபால்ஸ் அங்கேருந்து தண்ணியும் கூடி தான் வருது. இப்படியே இந்த மலையெல்லாம் சுற்றி அப்படியே காட்டித்தரேன் பாருங்கள். வேலை அழகாக இருக்குது. இங்கே திருப்பரப்புக்கு வந்து இதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகும்போது லேட் ஆச்சுன்னாலும் இங்கேயே ஹோட்டலெல்லாம் அவைலபிள், அதுக்கு ஒரு கவலை இல்லை. மேல வந்து சந்தோஷமாக நல்லா குளிக்கலாம், ஜாலியாக இருக்கலாம். குழந்தைகளோட குடும்பத்தோட வந்து நானும் வந்து குளித்தாச்சு. குளிச்சுட்டு நம்ம இனி என்ன பண்ண போகிறோம்னா படகு துறை போகலான் இருக்கோம். நம்ம டிக்கெட் எல்லாம் எடுத்து தான் வச்சுருக்கோம். நம்ம இனி படகு துறை போவோம் பாருங்கள். இப்போ போகிறது தான் படகு துறை. இங்கே ஒடியே தான் போகணும். பக்கத்தில் ஒரு கொஞ்சம் 10 மீட்டர் நடந்தால் போதும், வழி வந்துடும். அதில் அப்படி போகும்போது என்னென்னா படிக்கட்டு, அது பண்ணும் பாலம் போல் போகுது. அந்த பாலத்தில் நடந்து போகிறேன் பாருங்கள். மேலேருந்து பார்க்குறது அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். அங்கே டிக்கெட் எடுத்து குளிக்க விருப்பம் இல்லைனா அதுக்குள்ளேருந்து இங்கே வந்து ஃப்ரீயாக குளிப்பாங்க. இதில் குளிக்கும்போது அழகாக தான் இருக்கும்.
இதுலேயும் நிறைய குடும்பங்கள் பெரிய ஆட்களெல்லாம் இதில் வந்து குளிச்சுட்ருப்பாங்க. நான் அதையும் பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கேன். பாதத்தில் வரவங்களை எல்லாம் காட்டி தரேன் அப்படியே அழகாக. பாருங்க, இங்கே வந்த பிறகு இங்கேயும் ஒரு சின்ன பார்க் இருக்குது பாருங்க. அதில் ஒரு டைனோசர் வேறு இருக்குது. டைனோசர் எல்லாம் குழந்தைகளால் அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்குது பாருங்கள். அழகாக இருக்குது, எல்லாம் எல்லாம் தொங்குதும். டைனோசர் நீளத்துக்கு அழகாக, குழந்தைகளுக்கு வேண்டி தான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அங்கேயும் ஒரு ரெண்டு பார்க்கு பார்த்தோம், இங்கேயும் அடுத்ததும் ஒன்று பாருங்கள். அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. டைனோசர் காண்டாமல் இருக்கு, குழந்தைகளுக்கு நல்ல பொழுதுபோக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படியே பார்க்க எல்லாத்தையும் பார்த்துட்டு நமக்கு இனி படகு போக வேண்டியதான் பாருங்க. இங்கே ஒட்டகச்சி வீங்கி எல்லாம் இருக்குது. குழந்தைகளுக்காக எல்லாம் அழகாக எல்லாம் அழகாக சேர்த்து வச்சுருக்காங்க. இப்போ பாருங்கள், நம்ம படகு போட்டிங் போகிறோம். அது போட்டிங் போகும்போது அது ஒரு தனி சுகம்தான் பாரு. அங்கேருந்து அப்படியே பார்க்கும்போது பெரிய பொட்டில் நிறைய பேர் வந்தால் பெரிய பொட்டில் போகலாம், எல்லாமே ரெண்டு பேர் மூணு பேர் வந்தால் தனியாக போகலாம். அழகாக இருக்குது. நாங்கள் அப்படியே சுற்றி ரவுண்ட் அடிக்கும், ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படி ஃபுல்லாக அது ஒரு கயிறு கட்டியிருப்பாங்க, அதுக்கு அந்த பக்கம் போகக்கூடாது. அவங்க என்ன எது சொல்லாங்களோ அதுக்கு தக்கனா நம்ம போகணும். எல்லாம் ஒரு சேஃப்டிக்காக, நம்ம சேஃப்டிக்காக தான் பாருங்கள். நாங்கள் அப்படியே போகும்போது அங்கே ஒரு வாத்து கூட்டம் வருது பாருங்கள். வாத்து கூட்டத்தையும் அப்படியே பார்க்க எங்கள் பக்கத்துலேயே தான் வருது. அதையும் பார்த்து அப்படியே பார்த்துட்டு அதையும் உங்களை காட்டி தரேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம இனி இந்த பாருங்கள், அப்படியே வாத்து அப்படியே அழகாக உங்களை காட்டி தரேன். இன்னும் நாங்கள் வீடியோ முடிய போகுது. இனி நாங்கள் போட்டிங் முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். அப்படியே இருக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இனி நம்ம இனி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.